ஒரே நாடுநேயர்களுக்கு வணக்கம். இந்தியர்களை விட இந்தியாவை அதிகமாக போலும் பாகிஸ்தான் மக்கள். மோடியை போன்ற ஒரு பிரதமர் எங்களுக்கு வேண்டும் என திரும்ப திரும்ப சொல்லும் பாகிஸ்தான் தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள். என்ன நடக்கிறது பாகிஸ்தானில்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒப்பீடு ஏன் அடிக்கடி பாகிஸ்தானில் முன்வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் நீண்ட நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜம்மு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோட இருக்கணும்னு நாம் விரும்பினா கூட, ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தான் தான் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இந்திய பகுதியில் உள்ள காஷ்மீர், அப்படி இரண்டு பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். 10 வருடங்களுக்கு முன்னாடி இரண்டு பகுதிகளிலும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் இருந்தது, அடிப்படை வசதிகள் தொடர்பாக. ஆனால் கூடுதலாக இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தானால் அழிக்கப்படுகிற தீவிரவாதம் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இந்த 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வந்து சந்திச்சிருக்கோம். குறிப்பாக அச்சலமைப்பு சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு தீவிரவாதம் என்கிறதே அங்கே வந்து ஜீரோவாயிருக்கு. அதுவும் இல்லாமல் அடிப்படை தேவைகள், மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்பது, அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வேலைகள் மிக வேகமாக மிக வேகமாக இந்திய பகுதியில் நடைபெற்று வருகிறத நம்ம வந்து செய்திகளில் பார்ப்போம். ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் ஷெக்லா ரஷித் சோரா அவங்க ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 10 வருடங்களில் ஜம்மு காஷ்மீருடைய நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் தனிநாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்த மக்கள் இன்றைக்கி தனிநாடு கோரிக்கையை வந்து மறந்திருக்காங்க. தங்களை இந்தியாவை சேர்ந்தவர்களாக, இந்தியாவின் ஒரு பகுதியாக காஷ்மீர் இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு சில சில தேவைகளே அவங்க முன்வைக்கிறாங்க. எங்கள் குடிநீர் வேணும், மின்சாரம் வேணுங்கிற மாதிரியான தேவைகளை முன்வைக்கிறாங்க. தவிர தனிநாடு பிரச்சனைங்கிறது முற்றிலுமாக தீர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. அவங்க சொல்லி அடுத்த சில மாதங்களில் வந்து பொது தேர்தல் வந்து இந்தியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு 1996 பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்கு 38% வாக்குகள் பதிவாகியிருக்கு. மக்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் வழிக்கு திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நிலையில் ஜம்மு காஷ்மீரில் நம்ம பார்க்குறோம். இதே தருணத்தில் பாகிஸ்தானில் ஒரு ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை அதை நமக்கு சொல்லுது. பாகிஸ்தான் என்ன பிரச்சனை இருக்கோ அது அனைத்துமே வந்து அது கைவசம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குது. பணம் வீக்காக பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவு இருக்குது, மின் கட்டணம் வந்து மிக அதிக அளவில் உயர்ந்திருக்கு. இதையெல்லாம் வந்து தட்டி கேட்டு போராட்டம் நடத்தின மக்கள் மீது இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு 3 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்த பொதுமக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் காஷ்மீர் பிரச்சனையில் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வித்தியாசம். அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள அணுகுமுறையின் வித்தியாசம் இதுதான் என்ற நிலையில் இருக்கு. இதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா, அண்மைக்காலமாக பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை பார்த்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆதங்கப்படக்கூடிய விஷயம், இல்லை புறாமப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திரயான் 3 இதுவரைக்கும் உலகில் எந்த நாளுமே செல்லாத ஒரு பகுதியில் இந்தியா வந்து தடையாகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, பாருங்கள் இந்தியா வந்து நிலாவுக்கு போயிடுச்சு, இந்தியா வந்து நிலாவுக்கு போயிடுச்சு, நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்மையில் வந்து பாகிஸ்தான் தன்னுடைய முதல் ஒரு விண்கலத்தை வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. அது அனுப்பினது வந்து சமூக வலைதளங்களும் அவங்க பெருமையாக பதிவிட்டதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த விண்கலம் கூட சீனா அனுப்பின இன்னொரு ராக்கெட்டில் கூடுதலாக இணைக்கப்பட்ட ஒரு விண்கலம் தான். அது கூட அவங்க சொந்தமாக தயாரிக்கலை. அது வந்து சீனாவினுடைய ஒரு யூனிவர்சிட்டி, ஷாங்காய் யூனிவர்சிட்டியோட இணைந்து பாகிஸ்தான் தயாரிப்பு விண்கலம் நிலவுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்திய பாகிஸ்தான் ஒப்பீடுங்கிறது வந்து ஒரு மலைக்கும் ஒரு மழுவுக்கும் வித்தியாசம். இன்னும் சில வருடங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தனியார் நிறுவனங்கள் தங்கள் ராக்கெட்டுகளை ஏவப்பாங்க. பல தனியார் நிறுவனங்கள் விண்வெளியுடைய அந்த சேவையை வழங்கிருக்கிற நிலையில் பாகிஸ்தான் அதில் சீரவாகத்தான் இருக்கு. பல தருணங்களில் அவங்களுக்கு சீனா தான் உதவி பண்ணுறதாக பார்க்கணும். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அரசியல் ஸ்திரத்தன்மை. இன்றைக்கி வந்து கடந்த 10 வருடங்கள் இந்தியா வந்து எவ்வளோ வலிமையான ஒரு அரசாங்கம் நடைபெற்றுக்கிட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அரசாங்கம் செஞ்சிருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள், உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தாங்க, பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் வலிமையாக்குனாங்க. இப்படி இப்போ இது அந்நிய நேரடி முதலீடு எந்த அளவுக்கு வரணும் எந்த அளவுக்கு வரக்கூடாதுங்கிறத தடுத்தாங்க. தேவையான நிறுவனங்களை வந்து தனியார் மயமாக்குனாங்க. பல இடங்களில் வந்து பல்வேறு சீர்திருத்தங்கள் பண்ண விளைவு இன்று உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய முதல் பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தானை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 10 வருடங்கள் 5 பிரதமர்கள் மாறிட்டாங்க. எந்த ஒரு பிரதமருமே 5 வருஷம் முழுமையாக ஆட்சி செய்கிறதே கிடையாது. மறுபடியும் ஒரு பொது தேர்தல் வந்து 2024 அங்கே நடந்தது. அந்த தேர்தலில் இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டாங்க. பல இடங்களில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டதெல்லாம் பார்த்தோம், வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டதெல்லாம் பார்த்தோம், தகராறு நடந்தது,
பல குழப்பங்களுக்கு பிறகு இம்ரான் கான் கட்சி சேர்ந்த சுயேட்சையாளர்கள் பல இடங்களில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டாங்க. இராணுவத்தின் ஆதரவு பெற்ற ஷபாஸ் ஷெரீப் மறுபடியும் ஜெயிச்சிருக்கார். இதனால பாகிஸ்தான் வந்து ஒரு சிறத்தன்மையான அரசு இல்லாதனால அவங்களால தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியல. பணவீக்கம் கிட்டத்தட்ட 38%லேருந்து 17% இருந்தால் கூட விலைவாசி உயர்வுன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கு. நீங்கள் வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு நிதி உதவி தருவோம் அப்படின்னு சொல்லி IMF சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சில தினங்களுக்கு முன்பு ஷபாஸ் ஷெரீப் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். பாகிஸ்தானுடைய ஏர்லைன்ஸ் உட்பட பல பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தனியார் மயமாக்கப்பட போகின்றன பாகிஸ்தானில். அதற்கான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிவிட்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து அனைத்து துறைகளிலையும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள முயற்சிக்கும் போது இந்தியா வந்து அசுர வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்தியாவோட போட்டிங்கிறது வந்து நிச்சயமாக பாகிஸ்தான் கிடையாது, அது வந்து சீனா தான். ஏன்னா சீனா இந்தியாவோட பல துறைகளில் முன்னாடி இருக்கு, நமக்கு அடிக்கடி தொந்தரவு தரக்கூடிய ஒரு நாடாக கூட மாறி இருக்கு. இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கலாம், இல்லை பாகிஸ்தானுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், அதை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு சீனா. இந்த சீனாவை நம்ம வந்து தாண்டக்கூடிய ஒரு வேலையில் தான் இந்தியா ஈடுபட்டு இருக்கு. நிச்சயமாக பிரதமர் மோடியின் தலைமையில் சீனாவையும் தாண்டி இந்தியா இரண்டாவது இடத்துக்கு முன்னேற வேண்டும் என்பது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய எதிர்பார்ப்பு. பாகிஸ்தான் தன்னை சீர்திருத்தி கொண்டு தீவிரவாதத்தை கைவிட்டு முன்னேறினால் பாகிஸ்தானும் வளரும் அப்படிங்கிறது தான் சாதாரண பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. நன்றி.